हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம வாய் துர்நாற்றத்தை நீக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமிடி தான் फ्रेंड्स பார்த்துட்டு இருக்கோம். இத குடிச்சிட்டு வரக்கூடிய ரெண்டே நாள்ல உங்க வாயில இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றத்தை நீக்கி நீ ஆயுசுக்கு உங்க வாயில துர்நாற்றம் ஏற்படாம தடுக்கிறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வாய்ப்பகுதியில் இருக்கக்கூட அந்த வாய் துர்நாற்றத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அந்த வாயில் துர்நாற்றம் ஏற்படுறனால அவங்க யார்கிட்டையுமே பேசவே மாட்டாங்க. அவங்க இப்போ தான் ஃப்ரெஷ் பண்ணியிருப்பாங்க, உடனே அந்த வாயில் அந்த துர்நாற்றம் வந்து ஏற்படும். அது என்ன ஏன்னு அவங்களாலே கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிரச்சனை வந்து. அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எளிமையான பொருட்களை வச்சு நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் நமக்கு எளிமையாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் தான். அதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றுமே கிடையாது, ஓமம் தான். உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், ஓமம் நம்ம சாப்பிட்டு வரப்ப நம்ம அந்த வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம், பல்வலி, இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஓமம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா, இதில் ரொம்ப அதிகமான சத்துக்கள் வந்திருக்கு. ஜீரணத்தை அதிகரிக்க, ஜீரணக்கோளாறு இருந்தால் அதை சரி பண்ணி தரது. ஸோ புகைப்பிடிப்பவங்கள பார்த்திங்களா, அவங்களுக்கு அந்த புகைப்பறையே இருமல் வரும். அந்த நேரம் அவங்க பார்த்திங்கன்னா ஓமம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த இருமலை போக்கி தொண்டை அந்த புகைச்சல் இருமல் இது எல்லாத்தையுமே நீக்கி தரதுக்கு இந்த ஓமம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மந்தத்தன்மை, பொதுவாக அப்படியே வயிறுலாம் ஒரு மணிக்கு மந்தமாக, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். அது பசிய ஒரு மணிக்கு பசியே இல்லாமல் இருக்கும். அஜீர்ணக்கோளாறு இந்த மணிக்கு இருக்கிறவங்க ஓமமும் கொஞ்சோண்டு சுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ப்பட்டை அப்படின்னு சொல்லி இந்த மூன்றையுமே நீங்கள் சம அளவு கொஞ்சமாக, இப்போ இவ்வளோ எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் நல்லா ஒரு மிக்சி ஜார்லேயோ இல்லாட்டி அந்த உலக்கம் இருக்கும் இல்லையா அந்த உலக்கிலேயே தட்டி நீங்கள் நல்லா காய்ச்சி எல்லாத்தையுமே அப்படியே காய்ச்சி தண்ணியில் நல்லா காய்ச்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மந்தத்தன்மையை போக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, பசி உணர்ச்சியை தூண்ட, ஓமம் நம்ம சாப்பிட்டு வரனால நமக்கு நல்லா பசியை தூண்டி தரதுக்கு இந்த ஓமம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தூக்கம் வர்றது, பசியை தூண்டி தர்றது அப்படின்னு சொல்லி நிறைய விதமான ப்ராப்ளத்தை சரி பண்ணி தரதுக்கு இந்த ஓமம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா, இடுப்பில் அந்த இடுப்பு பகுதியில் வலி ஏற்பட்டுச்சுன்னா அந்த வலியை சரி பண்ணுறது நம்ம தண்ணி கொஞ்சமாக எடுத்து அதில் கொஞ்சோண்டு ஓமம் சேர்த்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் அதில் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த இடுப்பு வலியை நீக்கிறதுக்கும் இந்த ஓமம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஓமத்தை தான் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட, சின்ன டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய டேபிள் ஸ்பூனாக 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மிளகு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மிளகுல பார்த்தீங்கன்னா காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா. அந்த காரத்தன்மை பார்த்திங்கன்னா நம்ம வாய் துர்நாற்றத்தை தடுக்கிறதுக்கு இந்த மிளகு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மிளகு கொஞ்சமாக நுணுக்கி அதை தண்ணியில் கலந்து நம்ம வாய் கொப்பிச்சிட்டு வந்தாலே அந்த பல் வலியை சரி பண்ணுறதுக்கு இந்த மிளகு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அந்த தண்ணியில் மிளகையும் சேர்த்து அதை வாய் கொடுத்து அந்த வாய் துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா, இந்த ஓமத்தோடு நம்ம சேர்த்து பண்ணுறப்ப அந்த வாய்ப்பகுதியில் இனிமேல் அந்த துர்நாற்றமே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த 2 பொருட்களுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சளி இருமல் இதெல்லாம் வந்தாலே நம்ம மிளகை வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து மிளகு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் இந்த மிளகு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நெஞ்சிச்சளி, தலதோஷம், நுரையீரல் பிரச்சனை, செரிமான மண்டலத்தில் பாதிப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா மிளகும் பனங்கள் கண்டும் போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தாலே அந்த பிரச்சனையை சரி பண்ணி தரதுக்கு இது ரெண்டுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, மிளகு கூட கொஞ்சம் தேனோ அல்லது பனங்கள் கண்டோ சேர்த்து நம்ம சாப்பிட்டு வரப்போ அந்த என்ன சொன்ன இருமல், சளி, தொண்டை புண் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி தரும் அப்படின்னு. தொண்டை புண் இருக்கவங்களாம் மிளகு வந்து அதுக்கு ஏற்ற மணிக்கு எடுக்கணும். இப்போ சளி இருமல்னால் நம்ம மிளகு வந்து நமக்கு இந்த நம்ம அதிகமாக எடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் தொண்டையில் புண்ணு இருக்கிறப்ப மிளகு வந்து நமக்கு எவ்வளோ அந்த தொண்டைக்கு இதானமாக இருக்குமோ 2-3 மிளகுக்கு மிளகு அதிகமாக சேர்க்கக்கூடாது. அந்தளவுக்கு மட்டும் மிளகு எடுத்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக 4 பூண்டு,
அது பூண்டு கூட நெய் சேர்த்து நம்ம அதை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சளி இருமலை உடனே சரி பண்ணி தர்றதுக்கு அந்த பொருட்கள் எல்லாமே இப்போ நம்ம சொன்ன இது எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் பயன்படுத்தி தான் நம்ம அந்த வாய் துர்நாற்றத்திற்கான பிரச்சனையை நம்ம சரி பண்ணுறக்கான அந்த ரெமெடி வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது கூட நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்ப்பேன், அது என்னங்க தான் நம்ம ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ மிளகு வந்து இவ்வளோது நமக்கு தேவையில்லை. இப்போ ஒரு ஆளுக்குங்கிறனால நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறப்ப நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா, நான் 2 எடுத்திருக்கேன், 15 மிளகு கிட்டே எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆளுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த 15 மிளகையும் அப்படியே அந்த பாட்டி உலக்க தட்டுவாங்க இல்லையா, அந்த உலக்கையில் இப்போ நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் நல்லா தட்டி எடுத்துட்டேன் ஒரு பக்குவத்துக்கு. அதையும் இந்த பவுல்லையே இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பொடியவும் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ட்ரிங்காக தான் இன்றைக்கி குடிக்க போகிறோம், அதனால் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி வந்து நல்லா கொதித்து ஒரு பக்குவத்துக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா. இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மிளகை ஃபஸ்ட்டு வந்து மிளகு தான் சேர்க்க போகிறோம். மிளகு வந்து இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்து எடுத்து வச்சுருந்த அந்த ஓமத்தை சேர்க்கலாம். மிளகு கூட 2-3 ஓமம் வந்துருச்சு போல், நம்ம தட்டி ஒரே பவுலில் வச்சுருந்தாலும் சேர்த்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் மிளகும் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு. 2 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா மிளகு நல்லா கொதிச்சிச்சு இல்லையா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஓமையும் ஓமத்தையும் அப்படியே போட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓமமும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்கணும். இதுவும் நல்லா கொதிச்சிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அந்த ஓமமும் அந்த மிளகும் நல்லா கொதிச்சு இங்கே பாருங்கள், தண்ணியோட கலரே அப்படியே ஒரு லைட் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ இது கூட நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொருள் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஞ்சத்தூள் எதுக்காண்டினா அந்த வாய் துர்நாற்றத்தை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த மஞ்சத்தூளும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேர்க்கணும்னா நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்பூனில் நுனி பிஞ்சில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்தா போதும். இப்போ அந்த மஞ்சத்தூள் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சத்தூள் இது கூட சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்குவத்தில் இருக்கும் போதில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சிட்டேன் இல்லையா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அந்த தண்ணி நம்ம கலர் நம்ம குடிக்கக்கூடிய பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா ஒரு க்ளீனான கிளாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இப்போ வந்து நம்ம நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம குடிக்கக்கூடிய பக்குவத்துக்கு இருக்கு இல்லையா, அந்த மிளகு இதெல்லாம் சேர்த்து மஞ்சத்தூள். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அரை கிளாஸ்க்கு தான் நம்ம நல்லா ஒரு கிளாஸ்கிட்ட தண்ணி ஊற்றணும். கரெக்டாக ஒரு அரை கிளாஸ் கிடச்சிருச்சு. இதை நீங்கள் அப்படியே குடிக்கணும்னு நினச்சிங்கனாலும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த வாய் துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கு இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு 2 டேஸ் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது வாய் துர்நாற்றம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் சூடாக குடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நல்லா ஒரு டம்ளர் எடுத்து ஆற்றி எடுத்துக்கோங்க. ஆற்றி இந்த மணிக்கு ஆற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய பக்குவத்துக்கு நல்லா ரெடியாகும். பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஆற்றி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் குடிக்கக்கூடிய அந்த கிளாஸில் இப்போ வந்து ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள் குடிக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கு இல்லையா. இதை நீங்கள் வந்து அப்படியே கொடுக்கணுனாலும் நான் குடிக்கலாம், இல்லாட்டி இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து நல்லா டைல்யூட் பண்ணி இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இப்படியே நீங்கள் குடிச்சிட்டு வரணும். கண்டிப்பாக இதில் பனங்கள் கண்டு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நீங்கள் அப்படிக்கவே குடிச்சிட்டு வந்தீங்கனாலே அந்த வாய் துர்நாற்றத்தை நீக்கி தரதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ணேன் இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.